வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சவுத் சைடு கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் வந்து மோமோஸ், வெஜிடேரியன் மோமோஸ். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தோம்னா, மைதா ஒரு 2 கப், முட்டைக்கோஸ் 1 கப்ல துருவி வச்சிருக்கிறோம், அப்புறம் வந்து குடமிளகாய் 1 மிளகாய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம், ஆனியன் 2 ஆனியன் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறோம், கேரட் 2 கேரட்டை வந்து நல்லா சோப் பண்ணி வச்சிருக்கிறோம், அப்புறம் ஸ்வீட் கார்ன் அது 1 சின்ன கப்ல, மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 சின்ன டீஸ்பூன்ல பாதி. ஓகே, மேக்கிங் போலாம். மாவுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி, நம்ம சப்பாத்தி பிசைறோம் இல்லையா, அந்த அளவுக்கு பிசைஞ்சு நம்ம வந்து அப்படியே அதை வச்சிடலாம். மாவு பிசைஞ்சாச்சு, அதுல வந்து லைட்டா ஆயில் தடவி அதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன் எடுத்து அதுல 1 ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கோம், அதுல கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். அப்புறம் வெங்காயம், சால்ட் தேவையான அளவு, குடமிளகாய், அப்புறம் கேரட், அப்புறம் முட்டைக்கோஸ், அப்புறம் கார்ன், ஸ்வீட் கார்ன் போட்டு நல்லா வதக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டஃப் பண்றதுக்காக இதை நம்ம ஃப்ரை பண்றோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, அப்புறம் மிளகாய் பொடி, சில்லி பவுடர், அப்புறம் சீரக பவுடர் 1 சின்ன டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கலாம். இது 1-2 நிமிஷம் வதக்கினா போதும், அந்த மசால் ஸ்மெல் போகணும் அவ்வளவுதான். ஏன்னா அதை திருப்பி வந்து நம்ம இட்லி கொப்பரையில அவிக்க போறோம், அதனால வந்து ஃபுல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. பாதி வந்த உடனே இப்ப வெந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு இட்லி கொப்பரை எடுத்துக்கலாம், அதுல வந்து நம்ம இட்லிக்கு அவிக்கிற மாதிரி தண்ணி 1-2 டம்ளர் தண்ணி ஊத்தி மூடி வச்சிருவோம், அது கொதிக்கட்டும். இப்ப அந்த மாவு வந்து நம்ம வந்து உருண்ட உருண்டையா பிடிச்சு வச்சாச்சு, இதை வந்து நம்ம சப்பாத்தி செய்யறோம் இல்லையா, அதே மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டி பண்ணிடலாம். இதை வந்து நல்லா நைஸா வந்து தேய்ச்சிக்கங்க. இதுல இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த ஸ்டஃபிங் இதை வந்து வச்சு ஒரு இட்லி தட்டை எடுத்து அதில் லைட்டா ஆயில் ஊத்துங்க, ஊத்திட்டு இதெல்லாம் தேய்ச்சி விட்டுங்க.
நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த மோமோஸ வேக வைக்கணும். இட்லி குப்பரில் தண்ணி கொதிச்சிருச்சு, சோ அதை நம்ம வேக வச்சிடலாம். மூடி போட்டு சிம்லயே வச்சிருங்க, வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆனவொன்னு எடுத்துடலாம், அது வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்த்திடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியுது நல்லா குக்கான மாதிரி தான் தெரியுது. ஆமா நல்லா குக்க ஆயிடுச்சு, அதை எடுத்து வச்சிடலாம். சுவையான மாமோஸ் தயார் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஈவினிங் டிஃபனா சாப்பிடலாம். அதுக்கு சைட் டிஷ் வந்து நான் வந்து கார சட்னி பண்ணியிருக்கிறோம். இந்த கார சட்னி வந்து தனியாக நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். சில பேர் சாஸ் விரும்பினா சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.